வணக்கம் நண்பர்களே, உணவை பற்றி பேசிட்டுருக்கோம். அந்த உணவு அடிப்படையில் ஒரு தாவரத்தை நம்மளே உருவாக்கி வளர்த்து சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதன் அடிப்படையில் குடியிருக்கிற வீட்டில் ஒரு சின்னதாக மாடி தோட்டம் போடலான்னு ஆரம்பித்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் நிறையா விஷயங்களை, இந்த புதினா, பருப்பு கீரை, இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி, கோதுமை புல் வளர்ந்துட்டுருக்கு. புல்ல பார்த்திங்கன்னா வெந்தய கீரை முளைச்சிருக்கு. இப்போ இந்த பதிவில் ஒரு குறிப்பிட்ட முன்னோர்களால் கண்டறியப்பட்டு கீரையின்னு அடையாளப்படுத்தின ஒரு அற்புதமான, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கீரையை பற்றி பேச போகிறோம். இந்த கீரையோட பேர் வந்து முன்னோர்கள் வச்சது சுண்ணாம்பு கீரைன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய நவீன அறிவியல் கால்சியம் சத்துன்னு பேசியிருக்கோம் இல்லையா. கால்சியத்தம் சத்து குறைபாடுக்கு நிறையா முக்கியமாக பாலை முன்னிலைப்படுத்துகிறாங்க. முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் அவ்வளோவா சாப்பிட்டதில்லை, ஆனால் அவங்களுக்கு கால்சியம் நிறைவாகவே கிடச்சிட்டு இருந்தது. எப்படி கிடச்சதுன்னா, இது மாதிரி நல்ல உயிர்ப்பு தன்மையுடைய உணவுப் பொருளை சாப்பிட்டாங்க. முக்கியமாக இந்த சுண்ணாம்பு கீரையை சாப்பிட்டாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த சுண்ணாம்பு கீரை நாங்கள் விதையை இங்கே போடலை, வாரிட்டு வந்து போட்ட மண்ணில் தானாக விளைந்து வந்தது. இதுதான் சுண்ணாம்பு கீரைன்னு சமீபத்தில் அம்மா கிட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு விதையே போடாமல் ஒரு தாவரம் வளருது, அதில் சுண்ணாம்பு சத்து இருக்குது, அதாவது கால்சியம் சத்து இருக்குதுன்னு ஒரு முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருப்பாங்கன்னு நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கீரையை கொண்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணியில் அவங்க ஒன்று கண்டுபிடிக்கல. நாக்குக்கு ஒரு உயிர் தன்மை இருந்தது, அதை சாப்பிட்டு பார்த்தாவே இதில் சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் சத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு சுண்ணாம்பு கீரைன்னு பேர் வச்சா அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருப்பாங்கன்னு நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். இதோட தாவர அமைப்பு இதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நான் இந்த கீரையை பற்றி தெரிஞ்ச பிறகு வாக்கிங் போகிற எல்லா இடத்துலையும் தானாக இயல்பாக சாக்கடை ஓரத்தில் வரப்போகிறதுல நிறைய விளைஞ்சிருக்கு. இயற்கை இந்த விதைகளை தானாக பரப்புது, நம்ம தான் இதை புரிஞ்சிக்காம அதுவும் ரொம்ப மோசமான கீரைகள்லாம் மருந்தடிக்கப்பட்டு தாக்குதல் வந்துடக்கூடாதுன்ட்டு பல பலன் கொண்டு வர்றாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் சுண்ணாம்பு கீரை எத்தனை பேருக்கு தெரியுது, இது எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்லாம் தெரியல. சுற்றுச்சூழலை கவனிக்கும் போது நிறைய கீரைகள் இயல்பாகவே வளர்ந்தது, ஆனால் ஒன்றுமே முளைப்புத்திறன் இல்லாத விதைகளை கொடுத்து இது வீரியை வித்துன்னு கொடுப்பான், ஆனால் அது முளைக்கவே முளைக்காது, அதுக்கு 1008 பக்கமும் போகணும். ஆனால் இது இயல்பாகவே காற்றுல பரவுது, இயல்பாகவே முளைக்குது. அதோட அப்போ எது வீரியை வித்து, சோதா விதைகள் வீரியை வித்தா இப்படி சுண்ணாம்பு கீரை இயற்கை சூழலில் எந்த கவனிப்பும் இல்லாமல் விதைகள் தானாகவே காற்றில் பரவி இல்லை பறவைகள் மூலம் பரவி இப்படி முளைக்கிற சுண்ணாம்பு கீரை வந்து வீரியை வித்தால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இதில் ரெண்டு விஷயம், உயிர்ப்பு தன்மை அதிகம், தானாக பரவுது, இதுதான் வீரியை வித்துன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சுண்ணாம்பு கீரைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக கால்சியம் சத்து இருக்கும். இந்த கீரையை நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவையான உயிராற்றலை பெறலாம். இதுலேயும் கடைசியில் கால்சியம் அதிகமாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருந்தால் இந்த கீரையை சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கலான்னு புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. நல்ல உயிர்ப்பு தன்மையுள்ள ஒரு உணவுன்னு இதை பார்த்துட்டாவே போதும். சுற்றுச்சூழலில் எது வந்து அதிக மனித கவனிப்பு இல்லாமல் வளருதோ அதுவே சிறந்த உணவுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உணவு பகுதியில் நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ சுண்ணாம்பு கீரை அந்த பட்டியலாம் வருது. இதோட தாவர அமைப்பு, அந்த பூக்கள் அமைப்பு இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலில் கவனிச்சுப்பாங்க, நிறைய இடத்துல தானாக இயல்பாக வளர்ந்துருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கலாம், நேரடியாகவே கீரை எடுத்துக்கலாம், இல்லை பல கீரை கடைசல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதையும் சேர்த்து பல கீரையில் இதையும் கலந்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். கால்சியம் சத்து, அதாவது சுண்ணாம்பு சத்து, பால் சாப்பிட்டா தான் வரும்னு வெண்மை பிரச்சனை ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகி நிறைய பால் சாப்பிட்றோம். ஆனால் செரிமான கோளாறு வந்து அதிகப்படியான பால் இருக்கிற சத்தை செரிக்க முடியாமல் இப்போ எல்லாருக்கும் கால்சியம் குறைபாடு தான் வந்திருக்கூடிய முன்னோர்கள் அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ இதையும் மேம்போக்காக புரிஞ்சுக்கிட்டு கால்சியம் சத்து குறைஞ்சால் இந்த சுண்ணாம்பு கீரையே சாப்பிட்டா போதும்னு புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அதனால் திரும்ப திரும்ப இதை தான் நான் பதிவு பண்ணுறேன். இது நல்ல உயிராற்றல் மிக்க வீரிய வித்து உள்ள ஒரு அற்புதமான இயற்கை கொடை, நம்மளுக்கு காட்டிய முன்னோர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான சுண்ணாம்பு கீரை. இதை நல்ல உணவுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தீவிரமாக ஒரு மூலிகையை அதிகப்படியாக சாப்பிட்றதும் ஒரு தாவரத்தை அதிகப்படியாக எடுக்கிறதும் தவறு. முன்னோர்கள் வந்து அதனால தான் சிலதை உணவு பட்டியலையும் சிலது மூலிகை பட்டியலையும் வச்சுருப்பாங்க. ஆனால் சுண்ணாம்பு கீரையை கீரைன்னு தான், இது மூலிகை இல்லை, மூலிகை தேவைப்படுறவங்களுக்கு அது மருந்தாகவும் செயல்படலாம்.
அப்போ உணவை தாண்டி மருந்து தேவையில்லைன்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களாம் அந்த சுண்ணாம்பு கீரையை உணவோட கலந்து பயன்படுத்துறது மூலம் நல்ல உயிராற்றலையும் பெறலாம். உங்களுக்கு உடல் தேவைன்னா லூயி கேர்வரான்னு சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு சத்து இன்னொரு சத்தாக உடலில் மாறிக்கிடுவோம் அப்படின்ட்டு. அதாவது மாட்டு உடலில், அதாவது பசுமாட்டு உடலில் மெக்னீசியமாக போகிற புல், பாலா அதாவது கால்சியமாக சுண்ணாம்பு சத்துடைய பாலா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ஆடு உடலில் மெக்னீசியம் சத்து உள்ளே போகிறது கொலஸ்ட்ரால கன்வெர்ட் ஆகுது. இது மாதிரி கன்வர்ஷன் ஒரு விஷயம் இயல்பாகவே மனித உடலில் உயிர் உடலில் நடக்கும். அதுக்கு உயிராற்றலாம் தேவை, நுண்ணுயிர்கள் செயல்பாடுகள் தேவை. இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். அந்த உயிராற்றலையும் நல்ல உணவு பட்டியலில் இருக்கிறதும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு கீரையை மிகை இல்லாமல் அதோடய தன்மையை புரிஞ்சு அளவாக உணவில் எடுத்துக்கும்போது நம்ம ஆரோக்கியம் மேம்படுங்கிறது தான் இந்த என்னோட புரிதல். அந்த கருத்தை அந்த இது மூலம் நான் பகிர்ந்துக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கீரை கண்டிப்பாக விதை போட வேண்டியதில் இயல்பாகவே எல்லா இடத்துல இருக்கும். இப்போ சுற்றுச்சூழலை கொஞ்சம் கவனித்து பார்த்து இந்த மாதிரி கீரைகளை முன்னோர்கள் அடையாளப்படுத்தி கொடுத்த பொக்கிசத்தை பயன்படுத்திக்க இந்த பதிவு மூலம் ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நாங்கள் உணவில் பயன்படுத்திகிட்ருக்கோம், வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற விஷயத்தை ஆள் மனதில் ஆணித்தனமாக பதிவு பண்ணிவிட்டு எந்த உணவையும் அணுகிறது நலம் பயக்கும். நன்றி.